தண்ணி அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது தப்பு அப்படி இதெல்லாம் செய்யாதனாலே ஒருத்தன் புனிதனெல்லாம் ஆகிட மாட்டான், நிச்சயமாக ஆக மாட்டான். சிக்கிட்டோன்னா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப சிக்கல், ரொம்ப சிக்கல். அதனால் அப்பப்போ மைனர் மாதிரி இருக்கணும், அப்பப்போ ஃபாதர் மாதிரி இருக்கணும். ஒரு வகையாக நம்ம அப்படி இமேஜை மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கணும். மொழியை மட்டும் பாதுகாப்பதல்ல, மொழியை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த நிலத்தை, நிலத்தினுடைய வளங்களை, நிலம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையை, அதன் வரலாற்று பாரம்பரியத்தை மீட்பதும் ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. ராஜேந்திர சோழனை பற்றி ஆய்வு செய்கிறவர், 52 நாடுகளுக்கு சென்று அரசாட்சியை நிறுவியவன் ராஜேந்திர சோழன். அப்படி பார்த்தால் இந்தியாவினுடைய ஒரே பேரரசன் அவன் மட்டும்தான். அதாவது இன்றைக்கு நாம் தேவைப்படுவது தலைவர்களை எல்லாம் போற்றுவதை விட்டுவிட்டு உண்மையான மனிதர்களை போற்றுகின்ற ஒரு பண்பாடு தமிழகத்திற்கு தேவைப்படுகிறது. சங்கம் 4 நிகழ்வை பற்றி அறிமுகம் செய்வதற்காக உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியில் அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சங்கம் 4 மதிப்புமிகு அவைக்கு ஆர்வமுடன் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் அன்பு வணக்கம். உள்ளே வருகிற போது கூட கேட்டார்கள், கடந்த 3 நாட்கள் ஃபாதர் போல் வந்தீங்க, இன்றைக்கி மைனர் மாதிரி வந்திருக்கீங்க ஃபாதர் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன என்னோடய வாழ்க்கையினுடைய சில நெறிகளில் ஒன்றே எந்த ஒரு ஃப்ரேமுக்குள்ளேயும் சிக்கிடக்கூடாதுங்கிறது. நம்ம இவர் இப்படி தான், இவர் இப்படி தான் யாரும் வந்து ஒரு ஃப்ரேமை வந்து டிஃபைன் பண்ணிடவே கூடியது. சிக்கிட்டோன்னா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப சிக்கல், ரொம்ப சிக்கல். அதனால் அப்பப்போ மைனர் மாதிரி இருக்கணும், அப்பப்போ ஃபாதர் மாதிரி இருக்கணும். ஒரு வகையாக நம்ம அப்படி இமேஜை மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கணும்னு நான் சொன்னேன். இதை எதுக்கு சொல்கிறேன் என்றால், ஒரு ஒரு யாரும் எதுவும் எந்த சட்டகத்திற்குள்ளும் சிக்கிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது கருத்தியலாக இருந்தாலும் சரி, பொதுவான இதாக இருந்தாலும், சங்கம் 4 அப்படி ஒரு நெகிழ்வான, அதே நேரத்தில் சரியான, தவறான எதையும் இது சுவீகரித்து கொள்ளாது. ஒன்று குறிப்பாக இந்த நாள் விவாதத்தில் அம்மா ரேவதி அவர்கள் கூட வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழகத்திற்கு தேவைப்படுகின்ற முக்கியமான ஒன்று, இன்றைக்கி தமிழ் தேசியம் எல்லாம் நிறைய பேசுகிறாங்க, அதை பற்றியும் ஒரு முக்கியமான விவாதம் இருக்குது, நீங்கள் எல்லோரும் வரணும். கடைசி நாள் விவாதம், தமிழ் தேசியம் இன்றைக்கு பிரிக்கும் கதையாடலா இல்லை இணைக்கின்ற கதையாடலா, நண்பர்களை தேடுவதா இல்லை எதிரிகளை அதிகமாக உருவாக்குவதா என்று கெட்டியான ஒரு விவாதத்தை வைத்திருக்கிறோம். அந்த தமிழ் தேசியத்தை சார்ந்து என்னுடைய கருத்து, இங்கே பல நண்பர்கள் சூழல் சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள், அவர்களை பற்றியும் நான் சொல்வேன். சூழல் தேசியம் என்பது தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு தேவை என்று நான் கருதுகின்றேன். இந்த நிலத்தினுடைய ஏதோ மொழியை மட்டும் பாதுகாப்பதல்ல, மொழியை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த நிலத்தை, நிலத்தினுடைய வளங்களை, நிலம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையை, அதன் வரலாற்று பாரம்பரியத்தை மீட்பதும் ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. சங்கம் 4 சூழல் தேசியத்திற்கான ஒரு முழக்கத்தை இந்த நேரத்தில் வைப்பதற்கு காரணம், இங்கு உரையை நிகழ்த்தி விவாதத்தில் பங்கேற்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் அம்மா ரேவதி, கடந்த ஆண்டினுடைய சிறந்த பேச்சாளர்களில் ஒருவராக இருந்தார்கள். அதே போல் எங்கெல்ஸ் ராஜா போன்றவர்கள், இப்படி செந்தமிழன் போன்றவர்கள் நிறைய பேர். அந்த விவாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தாக சொன்னார்கள், என்னால் கூட முழுமையாக பங்கேற்க முடியவில்லை. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் கரவொலி எழுப்பி நாம் ஒரு அன்பை நன்றியை பதிவு செய்கின்றோம். இன்று உரையாற்றப் போகின்ற 3 பேருமே மிக மிக முக்கியமானவர்கள். பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர்கள் இன்னும் வந்து சேரவில்லை. எனினும் கடந்த ஆண்டு அவர் சங்கம் 4 உரை தனித்துவமான ஒரு உரையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு உரையை அவர் வேறு எந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலோ வேறு எந்த மேடையிலோ நிறைவேற்றி இருக்கவில்லை. பொதுவாக அவர் உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் மக்களை சிரிக்க வைத்தும் பேசக்கூடியவர் என்கின்ற ஒரு மனிதரை, ஒரு அழகான அறிவு செறிவான ஒரு உரையை நிகழ்த்த வைத்தது சங்கம் 4 மேடை. அவர் இன்றும் மீண்டு வர இருக்கின்றார். சாதி மத பூசல்கள் தமிழகத்தில் அதிகமாகி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் அடிப்படையில் இந்த நிலம் மனிதாபிமானத்தோடு தான் எப்போதும் நடந்திருக்கிறது, நடக்கும் என்கின்ற நம்பிக்கை அடியொட்டி அவருடைய உரை அமையும். இரண்டாவதாக, தமிழகம் இன்று மிகவும் கவனமாக பார்க்கின்ற ஆளுமைகளில் ஒருவர் ஒரிசா பாலு அவர்கள். பாலசுப்பிரமணியன் என்கின்ற பேர் இன்று ஒரிசா பாலு என்று அறியப்பட்டிருக்கிறது. கடல் சார் ஆய்வாளர் தமிழருக்கு கிடைத்திருக்கிறார் என்றால் அவர் ஒருவர் தான். அந்த கடல்சார் ஆய்வின் மூலம் தமிழர்களினுடைய பாரம்பரியத்தையும் நீண்ட வரலாற்றையும்
மீட்டெடுக்கக்கூடிய, அதே போல் உலகம் முழுவதும் தமிழர்களுக்கு இருந்த தொடர்பு. ஐயா சதாசிவம் எங்களுடைய தலைவர் கூட கடைசி நாள் ராஜேந்திர சோழன் பதவியேற்ற 1000 ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்றோம். அவர் ஒரு தகவலை சொன்னார். அவர் ராஜேந்திர சோழனை பற்றி ஆய்வு செய்கிறவர். 52 நாடுகளுக்கு சென்று அரசாட்சியை நிறுவியவன் ராஜேந்திர சோழன். அப்படி பார்த்தால் இந்தியாவினுடைய ஒரே பேரரசன் அவன் மட்டும்தான். நீங்கள் எம்பையர் பில்டிங் என்பது, அசோகரை கூட நாம் பேரரசர் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்தியாவை, இந்திய துணைக்கண்டத்தை இணைத்த மன்னர்கள் இருக்கிறார்கள். இந்திய நிலப்பரப்பை கடந்து சென்று நிலத்தை கைப்பற்றி ஒரு ஆட்சி ஆளுமையை நிறுவிக்கொண்டு வந்தவர்கள் என்றால் ராஜேந்திர சோழன் மட்டும்தான். அவன்தான் உண்மையில் இந்தியாவினுடைய இந்த நிலப்பரப்பின் ஒரு பேரரசன் என்கின்ற வகையில் ஒரிசா பாலு அவர்களுடைய இன்று இருக்கக்கூடிய கடல் ஆய்வாளர். அவரால் தமிழுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடந்து வருகின்றன. அவரும் இன்று பேச இருக்கின்றார். அப்புறம் ஓசை காளிதாஸ் அவர்கள், அவருக்கு நான் ரொம்ப ரசிகன். ஆக்சுவலி ஓசை காளிதாஸ் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட ரொம்ப ரசிகன். கடந்த ஆண்டினுடைய உரைகள், எல்லா உரைகளிலும் ஏறக்குறைய 40 உரைகள் பதிவு செய்து நெறி செய்யப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட முறையில் முதல் மதிப்பெண் பெறுகிற உரை நான் என்றால் அது ஓசை காளிதாஸ் அவர்களுடைய அந்த உரை தான். அது அப்படி ஒரு மணிநீரும் மணிநிழல் காடும் என்கின்ற அந்த உரை, அடடா இவ்வளவு நாள் இந்த மனிதனை நான் அறியாமல் இருந்து விட்டேனே என்று, அவருடைய உரைகளை கேட்காமல் இருந்து விட்டேனே என்று எண்ண வைத்த ஒரு உரை ஓசை காளிதாஸ் அவர்களுடைய உரை. மற்றபடியும் வந்து ஏன் சில இவங்க கிறிஸ்தவத்தில் ஒரு பழக்கம் உண்டு, புனிதர் வழிபாடு என்று ஒரு விஷயம் இருக்கிறது. இந்து மதத்தில் சிறு தெய்வ வழிபாடு இருப்பதை போல, அதாவது இன்றைக்கு நாம் தேவைப்படுவது தலைவர்களை எல்லாம் போற்றுவதை விட்டுவிட்டு உண்மையான மனிதர்களை போற்றுகின்ற ஒரு பண்பாடு தமிழகத்திற்கு தேவைப்படுகிறது. அப்படி என்றால் நான் வணங்குகிற ஒரு சிறு தெய்வமாக ஓசை காளிதாசம் இருப்பார் என்பது வேற ஒன்றுக்கு இல்லை. அவர் வேற தனிப்பட்ட, அவர் என்ன யாருன்னெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தூரத்திலேருந்து தெரியுது, அவருடைய வாழ்க்கை முழுதும் இந்த இயற்கையை, இந்த இந்த நிலத்தினுடைய மலைகளை, காடுகளை, காடுகளின் வளங்களை, அவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம், பேச்சு, எழுத்து, மூச்சு, செயல், சாப்பிட்றது, தூங்குறது எல்லாம். அது ஒன்றுமே போதும் ஒரு ஆளை சிறு தெய்வம் மாத்துறதுக்கு. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அதுக்கு மேலே நீங்கள் என்ன பழக்கம் வச்சுக்கோங்க. நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களாக இருக்கலாம், நீங்கள் வேணால் சிகரெட் பிடிக்கிறவங்களாக இருக்கலாம். அதாவது இந்த ஊரில் என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன இந்த நம்ம ஊரில் இருக்கிறது, புனிதர்கள் யார் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி அடிக்காமலும் சிகரெட் பிடிக்காமலும் இருந்தால் அவங்க எல்லாம் புனிதர்கள்னு ஒரு 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 வகையான ஒரு, அதாவது தண்ணி அடிக்கிறது தப்புன்னு சொல்லுங்கள், குறை. தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது தப்பு அப்படி, இதெல்லாம் செய்யாதனாலேயே ஒருத்தன் புனிதன் எல்லாம் ஆகிட மாட்டான், நிச்சயமாக மாட்டான். அப்படி ஆக்கி வச்சு தான் இந்த ஊரை கெடுத்தே விட்டாங்க வந்து. அது தப்பான பழக்கம். எவனொருவன் இந்த நிலத்தை நேசிக்கிறானோ, எவனொருவன் இந்த மண்ணை நேசிக்கிறானோ, எவனொருவன் மானுடத்தை நேசிக்கிறானோ, எவனொருவன் இந்த உலகத்தினுடைய சகல உயிர்களையும் தன் உயிர் என்று சுவீகரித்து அரவணைத்துக் கொள்ளுகிறானோ அவன் மட்டும்தான் புனிதன், அவன் மட்டும்தான் புனிதன். அந்த வகையில் இந்த அவையில் பேச வந்திருக்கிற புனிதராகிய ஓசை காளிதாஸ் அவர்களை அன்போடு வரவேற்று இந்த அரங்கை திறந்து வைக்கிறேன். நன்றி.